இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜியோஃபினிக்ஸில் ஜிபி 3D வயர்டு டைப். பெரும்பாலும் நம்ம வந்து இதில் வந்து வயர்லெஸ் ஒன்று உண்டு, நம்ம அது வந்து பல டெமோக்களில் பார்த்துருப்போம், நம்ம வந்து டெமோவும் கொடுத்துருப்போம். அப்புறம் வந்து கஸ்டம் ஃபீல்டு ட்ரைனிங், இது வந்து வயரை வச்சு ஓகேவா ராட் அடித்து அது வந்து வயர் மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிரவுண்டு வந்து மேக்ஸிமம் ஒரே இதில் வந்து ஸ்ட்ரெச்சில் 10 மீட்டருங்கிறப்ப கிட்டத்தட்ட வந்து 34 அடி மீட்ரு வந்து 34.5 அடி வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் இதில் வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அதோட 3D வந்து அதோட கிரவுண்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக நம்ம வந்து 3D வந்து நம்ம எடுத்து நம்ம மொபைல்லையோ டேப்லேயோ இது லேப்டாப்லேயோ பார்த்துக்கலாம். இது கூட என்ன வருது அப்படின்னா, இது கூட கேபிள் கொடுத்துருக்குறாங்க, ஒவ்வொரு கேபிள் வந்து கிட்டத்தட்ட 10 மீட்ரு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. அப்புறம் இது கூட வந்து ராடு கொடுத்துருக்காங்க, 2 ராடு. ராடு கூட நம்மளுக்கு வந்து மாற்ற மாதிரி 2 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து அது ஒரு லைனோட இதை வந்து நம்ம இதில் வந்து மாட்டிட்டு இப்போ இந்த மாதிரி மாட்டிட்டு நம்ம வந்து நம்மளோட ஸ்கேனிங்கை வந்து ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்னென்னலாம் வருதுன்னு நம்ம பார்த்துருவோம். இது கூட வந்து அடாப்டர் வருது, பவர் அடாப்டர் வருது, அப்புறம் வந்து வாரண்டி கார்டு வருது, அப்புறம் ஒரு பவர் பேங்க்கு, அதை சார்ஜ் பண்ணக்கூடிய கேபிள் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது கூட அடிஷ்னலாக ஒரு 7 இன்ச் டேப்பும் சேர்த்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. எல்லாராலையுமே எல்லா டைமும் வந்து கன்வீனியண்ட்டாக மொபைலில் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு 7 இன்ச் டேப்பும் இது கூட சேர்த்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து எப்படி இதை வந்து சர்வே பண்ணுறது, அதில் வந்து எப்படி நம்ம அவுட் புட் எடுக்கிறது இதெல்லாம் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை நம்ம வந்து இதை வந்து அடிச்சுக்கலாம். ஒரு 10 மீட்டருக்கு அப்புறம் வந்து நம்ம அடிச்சு இதை வந்து நம்ம செக் பண்ண போறோம். இப்போ முதல்ல வந்து மிஷின் ஆன் பண்ணிக்கிடுவோம். மிஷின் ஆன் பண்ணோன்னா அந்த இனிஷியலைசேஷன் ஸ்டேஜில் வந்து நிற்கும். லைட்டு பஸ்ஸர் வந்து லாங் ப்ரெஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஆன அப்புறம் நம்ம வந்து நம்ம டேப்பில் அந்த சாஃப்ட்வேர் ஏற்றி கனெக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஆன் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இது கூட வந்து நம்ம பேர் பண்ணுறோம் டேப்பு கூட பேர் பண்ணுறோம் கனெக்ட் ஆகிட்டுருக்கு, கரெக்ட் ஆகிட்டு. இப்போ இதுக்கு ஒரு பர்டிகுலர் ஆப்பு வந்திருக்காங்க, அந்த ஆப்பில் நம்ம போயிட்டு இப்போ இதோட ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ரேஞ்ச் வந்து 10 மீட்டரும் டெப்த்து வந்து ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரினா ஒரு 150 மீட்ரு 175 மீட்ருக்கு நான் கொடுத்து நான் ஸ்கேன் பண்ணுறேன். நான் இப்போ ஸ்கேன் பண்ணும்போது இதோட கனெக்ஷனை வந்து இந்த டிவைஸ் எடுத்து ஸ்கேனிங் ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா. ஸ்கேனிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கேப்பில் வந்து நம்மளுக்கு இதோட டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து குயிக்காக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது எப்படி நம்ம வந்து டேட்டா வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம்னா இதோட ஸ்கேனிங் முடிஞ்சு அப்புறம் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம்.
இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்கேனிங் முடிஞ்சு லாங் பீப் கொடுத்துட்ருக்கு. இந்த லாங் பீப் ஒன்ஸ் வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் டேப்பில், டேப்பில் நம்ம இப்போ வந்து ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம இப்போ ரிப்போர்ட் எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ ரிப்போர்ட்டுக்குள்ளே போகிறோம். ரிப்போர்ட் ஸ்டேஜ் வந்துட்டு, ரிப்போர்ட் ஸ்டேஜ் அப்புறம் ஜியோ லொக்கேஷன் ஸ்டேஜ் எல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா அதில் உள்ள டேட்டா எல்லாம் நம்மளுக்கு இதில் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஹரிசாண்டல் ரேஞ்சு நம்ம ஏற்கனவே வந்து 10 meters ஸ்கேன் பண்ணியிருக்கோம். இப்போ கிளைண்ட் நேம் ஏதாவது ஒரு மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு கிளைண்ட் நேம் கொடுக்குறேன் மணிகண்டனுக்கு. இப்போ வந்து ஏதாவது நியூமெரிக்கல் நம்பர் கொடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து நியூமெரிக்கல் நம்பர் கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுற ஈஸியாக இருக்கும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக செகண்ட் பாயிண்ட்டாக அப்படிங்கிறது. இப்போ சர்வேயர் நம்ம என்னோடய நேம் வந்து சபீர். இதெல்லாம் போட்டு நான் வந்து டேட்டா வந்து சேவ் பண்ணிக்கிறேன். டேட்டா ஒன்று சேவ் ஆனதுக்கப்புறம் டேட்டா இன்சர்ட்டட் ஆகிடும். ஸோ இப்போ இனி வந்து மிஷினோட கனெக்ஷன் நமக்கு தேவையில்லை. மிஷினோட கனெக்ஷன் நம்ம கட் பண்ணிவிட்டு இன்டர்நெட் வந்து ஸ்டார்ட் ஆன் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ மிஷினை கட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து டேட்டாலாம் எடுத்துகிட்டு இன்டர்நெட்டும் நம்ம ஆன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த பேக்கப்புள்ள போகிறோம். பேக்கப்புக்குள்ளே இன்னொரு ஃபைல் இருக்குது, மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணி எல்லா பேராமீட்டரும் வந்திருக்கான்னு பார்க்கணும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன, இந்த ரெட் கலர் தெரியுதுல்ல, இந்த ரெட் கலர் ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ என்னென்னா, டேட்டா வந்து க்ளவுடுக்கு வந்து போகும். ஜிஸ் சேட்டலைட் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய்ட்டு சேவ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் ஃபைலாட்டு வரும். இப்போ ரிப்போர்ட் ஃபைல் ரெடிங்கிற ஒன்று வந்துட்டு, ஸோ நம்ம வந்து இப்போ வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டவுன்லோட் பண்ணுறோம். இதை வந்து மணிகண்டனோட ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் வந்து டவுன்லோடு ஆகி வந்துச்சு. ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஃபைலுக்குள்ளே போய் நம்ம டவுன்லோட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபைல் இருக்கும். என்னோட ப்ரொஃபைல் இருந்தால் இருக்குது. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இதாக இருக்குது, இது கம்ப்ளீட் ஃபைல் இங்கே இருக்குது. இது வந்து டெப்த் வர்சஸ் ஃப்ரீக்குவன்சி. நம்மளோட ஃப்ரீக்குவன்சியை பொறுத்த அளவில் எந்த அளவு லோவாக போயிருக்கு, எங்கே எல்லாம் வந்து ஹையாக போயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஃப்ளோ சார்ட் வந்து இந்த மேப்பிங்கை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா, செகண்ட் பார்ப்போம். இது 3D மேப்பு. இப்போ நம்மளுக்கு வந்து இதில் வந்து ரொட்டேட் பண்ணுற ஃபெசிலிட்டி இல்லாததுனால நம்மளால் ரொட்டேட் பண்ணலாம். 3D வியூவில் பார்க்கலாம். நம்மளோட சர்ஃபேஸு, இது டெப்த்து, கொடுத்த டெப்த்து, அப்புறம் ஃப்ரீக்குவன்சி, இந்த மூணையும் பேஸ் பண்ணி இது வந்து எங்கெல்லாம் எப்படியெல்லாம் இந்த டெப்த் எல்லாம் மீட் ஆகிட்டு வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். இது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட் ரிப்போர்ட்டு, இது 3D ரிப்போர்ட்டு, அப்புறம் இது வந்து 2D. நம்மளோட இது சர்ஃபேஸு நம்ம 10 meters கொடுத்தோம். 1-9 meters வர இருக்குது, 10 meters. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4th meter 5th meter இடையில வந்து ஒரு சோர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இதுலேருந்து நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். ஓகேங்களா, இதில் ஏபின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஏலேருந்து கனெக்ட் பண்ணி 5th meter இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் ஈல்டிங் பாயிண்ட் இருக்கிறதா நம்மளுக்கு சொல்லுது. அது எந்த அளவு இருக்குது அப்படின்னா, 100 meters ஸ்டார்டிங்கில் வந்து 75 meters கீழேருந்து 120 meters கேப்புக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஈல்டிங் பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லுது. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஹார்ட்னஸ். இதோட ஹார்ட்னஸ் எப்படி இருக்குது, சாஃப்ட் டு ஹார்டு அந்த மாதிரி ரேஷியோவில் வந்து இது போகும். இது வந்து லேட்லாங் ப்ரொஃபைலு. நம்ம கூகுளில் வந்து கோஆர்டினேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இதோட லேட்லாங் ப்ரொஃபைல் வச்சு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெப்த் வர்சஸ் ஃப்ரீக்குவன்சி. இது பார்த்திங்க அப்படின்னா சர்வே ரிப்போர்ட், யாருக்கு எடுத்துக்கோ சர்வே ரிப்போர்ட் ஃபார் மணிகண்டன். அப்போ கஸ்டமர் நேம் வந்து என்னது மணிகண்டன், சர்வேயர் நேமும், அவர் லேட்லாங் கோஆர்டினேஷன் ஃபைலு, டைப் சர்ஃபேஸ் டைப் வந்து லெவல் கிரவுண்டு, சோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னா 48, அதுக்கப்புறம் செகண்ட் 77, தேர்டு 107, ஃபோர்த்து வந்து 140, மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வர போகலான்னா 300 வர நம்ம போகலாம். ராக் ஸ்ட்ரென்த் அளவு எந்த அளவு இருக்குது அப்படின்னா 64% இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு பேராமீட்டர் செட் ஆஃப் பேராமீட்டர் உண்டு, அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வரக்கூடிய வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லணும். வாட்டர் குவாண்டம் எப்படி இருக்குன்னா 3600 liters per hour, அதாவது 1.5 to 1.75 inches மேலே தண்ணி இருக்குது. வாட்டர் குவாலிட்டி, அப்புறம் சரைனிட்டி, பெர்மியபிலிட்டி ஃபேக்டர், இது எல்லாம் தான் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அதோட நம்ம வந்து இப்போ இதை பொறுத்து நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து ஜட்ஜ் பண்ணி நம்ம சொல்லிடலாம். அந்த பாயிண்ட்டை வந்து
ட்ரில் பண்ணலாமா வேண்டாங்கிற அந்த பேராமீட்டர் ஒரு குறிப்பிட்ட 6 பேராமீட்டர் இருக்குது. இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பேராமீட்டருக்கு வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம பேராமீட்டர் தகுந்தாப்பில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இதில் ரேஷியோவில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த பாயிண்ட் வந்து தாராளமாக ப்ரொசீட் பண்ணணும். இதுதான் இந்த வீடியோட டெமோ GP-3D வயர் டிடெக்டர்.